லங்காஸ்ரீயின் செய்திச்சுருக்கம். 2023 ஆண்டின் முதல் 4 மாதங்களில் மாத்திரம் 3102 பாலியல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்க பிரிவின் பணிப்பாளர் திருமதி சஜீவனி அபயகோன் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளில் பாலியல் துஷ்பிரயோகம், பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்கள், உடல் ரீதியிலான தொடுகை போன்ற குற்றச்சாட்டுகளும் உள்ளடங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். வளிமண்டலவியல் திணைக்களத்தால் 14 மாவட்டங்களுக்கு வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், மொனராகலி மற்றும் ஹம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் அதிக வெப்பநிலை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக், ருமேனியா மற்றும் சைப்ரஸ் ஆகிய நாடுகளில் ராஜதந்திர நோக்கங்களுக்காக இலங்கை தூதரகங்கள் விரைவில் நியமிக்கப்பட வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். குறித்த நாடுகளில் அதிகளவான இலங்கையர்கள் இருப்பதனால் அவர்களை கவனித்துக் கொள்ள தூதரகங்கள் அமைப்பது முக்கியம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று ஜப்பானின் சவாராவில் உள்ள இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவரான ஜப்பான் பிரதமர் சங்கநாயகத்தை சந்தித்து கலந்துரையாடினார். பயங்கரவாத தடை சட்டத்தை கைவிடுவதாக தொடர்ச்சியாக உறுதியளித்துள்ள இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்தும் பயன்படுத்துவதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. நாடு திரும்பியவுடன் கிறிஸ்தவ போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ மீது தாக்குதல் மேற்கொள்வதற்காக தனது ஆட்கள் காத்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் மெர்வின்சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் குரோதத்தையும் மத ஒற்றுமையின்மையையும் தூண்டும் ஜெரோம் போன்றவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று மெர்வின்சில்வா வலியுறுத்தியுள்ளார். மதங்களை இழிவுபடுத்திய கிறிஸ்தவ போதகரை இன்டர்போலின் உதவியுடன் கைது செய்வதற்காக ஆலோசனைகள் இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட புலிஸ் சத்தியஜுகர் நிஹால்தல்துவா தெரிவித்துள்ளார். போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ இதுவரையில் இலங்கைக்கு வரவில்லை என தெரிவித்துள்ள போலீஸ் ஊடக பேச்சாளர் அவரை கைது செய்வதற்கு இன்டர்போல் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியாகியுள்ள செய்திகள் பொய்யானவை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனசக்தி காப்புறுதி கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் தினேஷ் ஷாப்டரின் சடலம் தொடர்பான விசாரணைகளுக்கு அவரது தாயாரின் மரபணு கோரப்பட்டுள்ளது. தாயாரின் ரத்த மாதிரிகள் அரச பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி அறிக்கைகளை கோருமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ரஜீந்திர ஜெயசூரிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அடுத்த வாரத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் புதிய தலைவரை நியமிக்க உள்ளதாக ஆணைக்குழுவின் உறுப்பினர் டக்ளஸ் நாணயக்கார தெரிவித்துள்ளார். தற்போது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் 2 உறுப்பினர்களின் வெற்றிடங்கள் உள்ளதாகவும், எனவே அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டதன் பின்னர் உறுப்பினர்களில் ஒருவர் தலைவராக நியமிக்க உள்ளதாக ஆணைக்குழுவின் உறுப்பினர் டக்ளஸ் நாணயக்கார மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் குண்டுவெடிப்புகள் இடம்பெறவுள்ளதாக குறிப்பிட்டு வெளியிடப்பட்ட கடிதம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளதாக கிளிநொச்சி தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி தபால் நிலைய வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் இருந்து இந்த எச்சரிக்கை கடிதத்தை மீட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். 3.5 கிலோ தங்கத்தை துபாயிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்கு முயற்சித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த புத்தள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசப்ரி ரஹீம் நேற்றிரவு துபாய்க்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றிரவு 8:50 மணியளவில் துபாய் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் துபாய் புறப்பட்டதாக கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். முறையற்ற மீள் ஏற்றுமதி நடவடிக்கையினால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கருப்பு பட்டியலுக்குள் உள்ளடங்கப்படும் அவதான நிலை காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசியல் இருந்து பலர் விரைவில் எதிர்க்கட்சிக்கு வரப்போகிறார்கள் என்பதுதான் உண்மை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகுருணா தெரிவித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் சுற்றுலா மற்றும் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் விமான சேவையை உடனடியாக ஆரம்பிப்பது குறித்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமால்சிறிபாலடிசில்வாவுக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில்தொண்டமானுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண கடற்கரை சுத்திகரிப்பு நிகழ்ச்சி திட்டத்தை இன்று கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில்தொண்டமான் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் கடற்கரைகளை ஆசிய கண்டத்தின் அழகான மற்றும் தூய்மையானதோர் கடற்கரைகளாக மாற்றுதல் என்னும் திட்டத்தின் கீழ் திருகோணமலை பட்டினமும் சூழ பிரதேச சபை ஏற்பாடு செய்திருந்த மாபெரும் சிரமதான பணியை ஆரம்பித்து வைத்தனர். கொழும்பு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் விஐபி பயணிகள் முனையத்தில் உயர் தொழில்நுட்ப ஸ்கேனிங் இயந்திரங்களை நிறுவுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க சுங்க பணிப்பாளர் நாயகத்துக்கு பணிபுரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய ஜனாதிபதியின் செயலாளர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டு சபையின் கீழ் முன்னோடி திட்டமாக கஞ்சா பயிர் செய்கையை மேற்கொள்ள நிபுணர்கள் அனுமதி பெறப்பட்டுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜக அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார்.
நேற்றைய தினம் அரசு முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஜப்பானிலிருந்து ஜனாதிபதி நாடு திரும்பியதும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பதவிக்கு புதிய ஒருவரை நியமிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நிதி ராஜகமைச்சர் ஷிஹான் சிமசிங்க தெரிவித்துள்ளார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான கடிதத்தை ஜனக ரத்நாயக்கவுக்கு நிதியமைச்சின் செயலாளர் அனுப்பி வைத்தார். இது தொடர்பான மேலதிகமான செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் இணையதளத்துக்கு பிரவேசிக்கவும். லங்காஸ்ரீயின் செய்திச் சுருக்கம்.